നെരിപ്പനാവായി പരിശുദ്ധാവി ഒരുവർമേതും വന്നത്. പരിശുദ്ധാവി വന്നാൽ ഇന്ന ഭയം വിട്ടു പോയിടോ. என்ன வந்தாலும் எனக்கு பயம் எதுவுமே இல்லை, நான் பயப்பட மாட்டேன். பரிசுத்த ஆவி, தூய ஆவி ஒருவர் மீது வரும்போது நிகழ்வது, நடப்பது, அதை குறித்து செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தி என்னதா? பரிசுத்த ஆவி, தூய ஆவி வரும்போது நம்மீது நிகழ்வது, நடப்பது, அதை குறித்து முக்கியமான ஒரு செய்தி. ஹாலேலூயா. கண்டிப்பாக இன்று இந்த ஜெபங்கள் வழியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம் ஒவ்வொரு மீதும் வருவார். நாம் ஒருவர் மீது அபிஷேகம் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. பரலோகத்திலே பெந்தெகொஸ்ட் பெருவிழா அந்த நாள், அதற்கு பிறகு ஸ்ரீடர்கள் மீது வந்த சேஞ்ச். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2:1-4 முடிய. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2:1-4 முடிய. பெந்தெகொஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். ஓகே. திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி. பிரைஸ் தி லார்ட். உடனடியாக என வந்தால் கொடுங்காற்று, கொடுங்காற்று, புயல் காற்று தானே. ஓகே. எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு கொடுங்காற்று வந்தது, ஒரு புயல் காற்று வந்தது. அதற்கு வெளிப்பாடு என்னதா? பரிசுத்தாவி ஜெப வேளையில் பொதுவாக அபிஷேகம் வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பொதுவாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மக்கள் மீது வருவார். அதற்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னதா? இதேபோல் ஜெப வேளையில் பொதுவாக கோமனாக பரிசுத்த ஆவி கூட்டத்தில் வருவார். அதனால் இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்தில் ஜெப வேளையில் யார் வருவார், யார் வருவார்? பொதுவாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மீது வருவார். புயல் காற்று வந்தது, கொடுங்காற்று வந்தது. அப்புறம் வாசிப்போம். ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அக்னியாய் நெருப்பு நாவாய் பரிசுத்தாவி வந்தது. இது பொதுவாக வந்ததா, தனிப்பட்ட முறையில் வந்ததா? எப்படி வந்தது? தனிப்பட்ட முறையில் வந்தது. புயல் காற்று, கொடுங்காற்று பொதுவாக பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்தது. ஆனால் அவர் ஒவ்வொருவர் மீதும் அக்னியாயி நெருப்பு நாவாய் பரிசுத்தாவி ஒவ்வொருவர் மீதும் வந்தது. தனிப்பட்ட முறையில் பரிசுத்தாவியின் அபிஷேகம் வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் வாசிப்போம். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் ஒவ்வொருவரும். ஓகே. தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில். இது தனிப்பட்ட முறையில் பரிசுத்தாவி அவர் மீது வந்தது. பொதுவாக பரிசுத்தாவியின் அபிஷேகம் வரலாம் ஜபக்கூட்டத்தில்.
அதே போல் தனிப்பட்ட முறையிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரலாம். வெளிப்பாடு என்னதா? இன்று இந்த ஜெப வேளையில், இந்த ஜெப கூட்டத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரலாம். அதே போல் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரலாம். Praise the Lord. தனிப்பட்ட முறையிலும் வரலாம், பொதுவாக பரிசுத்தாவியின் அபிஷேகம் வரலாம். வர இரண்டு வழியாக பரிசுத்தாவியின் அபிஷேகம் வரலாம். இதுதான் அன்னைக்கு பெந்தகொஸ்த பெருவள நாளில் அங்கே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இரண்டு கரங்களை புள்ள உயர்த்தி பிடியுங்கள். இந்த ஜெபக்கூட்டத்தில் ஃபுல்லாக வர வேண்டியது, அதே போல் தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்தாவி வர வேண்டியது. அதற்காக தாகமாக, தாகத்தோடு எல்லோரும் சேர்ந்து வாய் திறந்து ஸ்துதிப்போ. ஹல்லேலூயா, 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 சத்தமா ஸ்துதிக்கட்டு, ஸ்துதிக்கட்டு, ஹல்லேலூயா, 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 ஸ்துதிக்கட்டு, ஸ்துதிக்கட்டு, ஹல்லேலூயா, 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 சத்தமா ஸ்துதிக்கட்டு, ஹல்லேலூயா, 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 ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். ஜெப வேளையில் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை வரும். கூட்டத்தோடு சேர்ந்து ஜெபிக்கும் போதும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தோடு இருக்கும் போதும் பரிசுத்தாவியின் அபிஷேகம் வரும். ஹல்லேலூயா. திருத்துதர் பணிகள் அதிகாரம் 10, பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் அங்கே இருந்த எல்லோரும் மீதும் பரிசுத்தாவி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்துதர் பணிகள் அதிகாரம் 19, அன்பாதவர்களே, பவுல் எபேசோஸில் ஜெபித்து கொண்டிருந்த போது அங்கே அமர்ந்திருந்த எல்லோரும் மீது பரிசுத்தாவி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்துதர் பணிகள் அதிகாரம் 4:25-31 வரை வாசிக்கும் போது, அன்பார்களை எல்லோரும் சேர்ந்து விசுவாசிகள், அன்பார்ந்தவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை இருந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேதையில் அங்கிருந்த எல்லோரும் மீது பரிசுத்தாவி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கேயும் பரிசுத்தாவி வருவார். ஆனால் ஜெபிக்க வேண்டும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்ட, எல்லாமே மறந்து விட்டுடு. இப்பொழுது ஜெபத்தோடு இருக்க வேண்டும். சப்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்ரீனகருக்குள்ளால் இருந்த பரிசுத்தாவி, உள்ளத்தில் இருந்த, இதயத்திலிருந்த பரிசுத்தாவி எப்படி வந்தார்? வெளியே வந்தார், அந்நிய பாஷையில் வந்தார். எனக்கு உங்களுக்குள்ளும் பரிசுத்தாவி இருக்கும், இருக்குமா? இருக்குமா? பரிசுத்தாவி இருக்குமா? நமக்குள் பரிசுத்தாவி இருக்குமா? இருக்கும். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட வேளையில் பரிசுத்தாவி நம் மீது இறங்கி வந்தது. அதே போல் உறுதி பூசல், அந்த அருட்சாதன வேளையிலும் பரிசுத்தாவியினால் நாம் ஒவ்வொருவரும் நிறைந்தது. அப்பொழுது இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்தாவி இருக்கின்றது. அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் அன்பர்களை இன்னைக்கு வெளியே வர வேண்டும். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்திப்படி, ஃபுல்லாக உயர்த்திப்படிங்கள். வாய் திறந்து சப்தமா ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா, 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 ஸ்துதிக்கட்டு, 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 ஹல்லேலூயா, 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 ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பர்களே, பரிசுத்தாவி வரும்போது நிகழ்வது, நடப்பது எது? ஒன்று, பரிசுத்தாவி நம்மீது வரும்போது நமக்குள்ளாலே இருக்கும் பயம் விட்டு போயிடும். திருப்பாடு 47:1, திருப்பாடு 47:1, திருப்பாடு 47 சொல்லு. பரிசுத்தாவி நம்மீது வரும்போது என்ன நடந்திடும்? பயம் விட்டு போயிடும். நம் ஒவ்வொருவருக்குள்ளாலே பயம் இருக்கா? ஆனால் பரிசுத்தாவி வந்தால் சொல்லு, பரிசுத்தாவி வந்தால் பயம் விட்டு போயிடும். யோவான் அதிகாரம் 20
വസനം 19 ഗവനീയങ്ങൾ, യോവാൻ അധികാരം 20 വസനം 19. യേശു ഇറന്താൽ, യേശു ഉയർത്തെഴുന്നാൽ, അതിർക്ക് പിറക് സ്ത്രീടർകൾ എന്നെ ചെയ്തിട്ടിരുന്നാൽ. അത് വാരത്തിൻ മുതൽ നാൾ அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உறுத்தாகுக என்று வாழ்த்தினார். சீடர்கள் யாரு பயந்தார்கள்? யாரு பயந்தார்கள்? யூதர்களை. யூதர்களை பயந்து அந்த ரூமுக்குள்ளாலே இருந்து அந்த டோர் க்ளோஸ் பண்ணி அங்கே ஜெபித்து கொண்டிருந்தா. அங்கேதான் இயேசுவாண்டவர் வந்தார். ஸ்ரீதர்கள் பயத்தோடு இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. அங்கேயும் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஸ்ரீடர்கள் அந்த செகியில் உணவறைக்குள்ளாலே ஜபத்தோடு இருந்தபோது பரிசுத்தாவி அவர் மீது புயல் காற்றாய் வந்தது, அக்னி நாவாய், நெருப்பு நாவாய் வந்தது, அந்நிய பாஷையாய் வந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்களுடைய அவர்களுடைய பயம் விட்டு போயிற்று. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. அப்புறம் ஸ்ரீடர்கள் என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். Praise the Lord. பயத்தோடு இருந்த ஸ்ரீடர்கள் என்ன செய்தார்கள் சொல்வோம்? ஊழிய பணி செய்ய தொடங்கினார்கள். பயத்தோடு இருந்தவர்கள், அதுதான் முக்கியமான பாயிண்ட். பயத்தோடு இருந்த ஸ்ரீடர்கள் பரிசுத்தாவி அவர்கள் மீது வந்த பிறகு அவர்கள் எழுந்து, பேதுரு எழுந்து ஊழிய பணி செய்ய தொடங்கினார்கள். பயம் விட்டு போயிற்று. Praise the Lord, hallelujah, 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 hallelujah. Praise the Lord. இயேசு வந்து என்ன சொல்லியது? அது அவர்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் இங்கே பயத்தோடு இருக்கக்கூடாது. நாங்கள் எழுந்து இறை வார்த்தை பேச வேண்டும், இறை செய்து கொடுக்க வேண்டும், இறை அரசை குறித்து செய்து கொடுக்க வேண்டும். உடனடியாக பேதுரு எழுந்து 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 செய்து கொடுத்தார். பயம் விட்டு போயிட்டு. Praise the Lord. நீங்க சொல்லியது, ஃபாதர் எனக்குள்ளால பயம் இருக்கு, ஆனால் பரிசுத்தாவி வந்தால் இந்த பயம் விட்டு போயிடும். Praise the Lord, praise the Lord, hallelujah. விவிலியத்திலே முக்கியமான மெசேஜ் என்னதா? விவிலியத்திலே முக்கியமான மெசேஜ் என்னதா? தியோலஜி என்னதா? அன்பா? நோ. அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். விவிலியத்தில் 365 முறை குறித்து வைத்திருக்கின்றது. ஒரு வருடம் எத்தனை நாட்கள் இருக்கின்றது? எத்தனை முறை அஞ்சாதே குறித்து வைத்திருக்கின்றது? அதற்கு வெளிப்பாடு என்னதா? ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னிடமும் உங்களிடமும் என்ன சொல்லிட்டே இருக்கு? அஞ்சாதே. நான் உன்னை படைத்த தெய்வம், நான் உன்னை மீட்டே தெய்வம், நானும் தன் பாதையில் என்றும் வெளிச்சமாய் உன்னை வழி நடத்தும் தெய்வம். பயப்படாதே மகனே மகளே, நானும் தன் இறைவனன்றோ, அழுதிடாதே இனி என் கண்மணியே, நானும் தன் கூடையுண்டு. இது ஒரு மலையாள பாடல், ஆனால் தமிழில் இந்த பாடல் டிரான்ஸ்லேட் செய்திருக்கு. நான் உன்னை தாலாட்டும் தெய்வம்,
தெய்வம், நான் உன்னை தாங்கிடும் தெய்வம். என்ன சூப்பர் பாடல்! இந்த பாடலை பாடினால் ரொம்ப மனதில் நிம்மதி அமைதி கிடைக்கும். எதனால்? எனக்குள்ளால் என்ன பயம் இருந்தாலும் என்னை படைத்தவன் என்னோடு இருக்கிறார். அதனால் எதை பற்றியும் எனக்கு கவலை தேவையில்லை, எனக்கு பயம் தேவையில்லை. கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். சப்தமா ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. பயத்தோடு இருந்த லீடர்கள் பரிசுத்தாவி வந்த பிறகு அவர் எழுந்து ஊழிய பணி செய்ய தொடங்கினார். அவர்களே பயம் விட்டு போயிட்டு, அதே போல் பரிசுத்தாவி வந்தால் இந்த பெந்தகுஸ்தா பெருவிழா நாட்களில் நான் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் காரியம், இயேசுவே எங்களுக்குள்ளால் இருக்கும் பயத்திலிருந்து பரிசுத்தாவியை தந்து விடுதலை தாருமப்பா, விடுதலை தாருமப்பா ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென். திருப்பாடல் 47:1. இரண்டு கரங்களை புள்ள உயர்த்தி பிடியுங்கள். புள்ளைய பயத்திலிருந்து விடுதலுக்காக, என்ன பயம் இருக்கு அப்புறம் சொல்லி தருவேன். பயத்திலிருந்து விடுதலுக்காக இரண்டு கரங்களை புள்ள உயர்த்தி பிடித்து வாய் திறந்து சப்தமாக ஸ்துதிப்போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பாடல் அதிகாரம் 2:11. திருப்பாடல் 2:11. அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. Hallelujah, Hallelujah. நீ கடவுளுக்கு ஊழிய பணி செய்திரு, உனக்கு பயம் தேவையில்லை. ஆண்டவரை பயப்பட வேண்டும். மனிதனை பயப்பட வேண்டாம், உலகத்தை பயப்பட வேண்டாம். நீ பயப்படாத நீ ஆண்டவருக்கு ஊழிய பணி செய்திரு. Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. நமக்குள்ளாலே பயம் இருக்கும். என்ன பயம்? ஒன்று, நோய்கள் வரும்போது, நோய் வரும்போது அதை குறித்து கவலை, அதை குறித்து பயம். Praise the Lord. நோயை குறித்து நம்முடைய மனதில் பயம் இருக்கின்றது. Praise the Lord. சில மறைகள் சொல்லிடும், ஃபாதர் என வந்தாலும் எனக்கு பயம் எதுவுமே இல்லை, நான் பயப்பட மாட்டேன். ஆனால் வாழ்க்கையில் நோய் வரும்போது ஃபாதர் எனக்காக ஜெபிக்க வேண்டும். அன்பர்களே, என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு அப்பா, அவர் வீட்டுக்கு சென்ற போது ஒரு நாள் என்னிடம் சொல்லியது, ஃபாதர் 70 வயதுக்கு பிறகு யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும், 70 வயதானால் எல்லோரையும் ஷூட் பண்ணி கொலை செய்ய வேண்டும், அப்புறம் யாருமே வாழ வேண்டாம். 80வது வயது உயிரோடு இருக்க வேண்டும், 70, மறந்து போகக்கூடாது. நான் சொன்னேன், அப்பா அப்படி சொல்லக்கூடாது, அப்பா எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க வேண்டும், கடவுளின் திட்டம், நம்முடைய திட்டம் அல்ல, கடவுளின் திட்டம். எப்படி சொல்ல முடியும், 70 வரைக்கும் மட்டும் போதும், கடவுளின் திட்டம் 100 வயது வரைக்கானால் 100 வயது வரைக்கும் உயிரோடு இருக்க வேண்டும். இல்லை அது எதற்காக? ஓல்டு பீஸ், ஓல்டு பீஸ். அப்படியானால் எங்கே இருக்கும் பாட்டி எல்லாம் நிறைய இருக்கு, பாட்டியின் தாத்தா எல்லாம் நிறைய இருக்கு, எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அக்கா கரங்கள் தட்டியது எனக்கு புரிஞ்சுது அக்கா. எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். இல்லை ஃபாதர், 70 தாண்டினால் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. ஓகே, 3 வருடம் தாண்டி இந்த அப்பாவுடைய முதல் மகன் என்னை ஃபோனில் கூப்பிட்டு, ஃபாதர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளாக ஜெபிக்க வர வேண்டும். எதற்காக? அப்பா அந்த ஐசியூவில் வென்டிலேட்டர், அப்பாவை வென்டிலேட்டரில் வைத்திருக்கு. என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு அட்டாக் வந்தது ஃபாதர், டாக்டர் சொல்லிருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சீரியஸ் ஃபாதர், நீங்கள் வந்து ஜெபித்திடுமா? ஓகே, நான் வரல. உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அந்த ஐசியூ உள்ளாளுக்கு ஏறி அந்த வென்டிலேட்டரில் படுத்துட்டு இருந்த அந்த
அப்பாவை பார்த்தபோது அப்பா என்ன சொல்லி தெரியுமா, ஃபாதர் எனக்காக ஜெபிக்க வேண்டும், எனக்காக ஜெபிக்க வேண்டும் ஃபாதர், எனக்கு இதயவலி இதய நோய் ஃபாதர் டாக்டர் சொல்லியிருக்கு, எனக்கு மீட்பு வராது, எனக்கு நான் இறந்து போயிடும் சொல்லியிருக்கு. அப்பா அவட நான் கேட்டார், அப்பா வயது எத்தனை? ஃபாதர் 74 வயது மட்டும் ஃபாதர், ஃபாதர் தாங்க முடியாது ஃபாதர். எத்தனை வயது மட்டும்? அப்பொழுது 4 வருடம் முன்னாடி அப்பாவை நான் என்ன செய்ய வேண்டியது? ஷூட் பண்ணு, கொலை செய்ய வேண்டியது. இதுதான் மனிதன். இந்த அண்ணன் இருக்கும்போது பார்த்தால் தெரியும், ஃபாதர் என்ன வந்தாலும் எனக்கு பயம் எதுவுமே இல்லை தானே அண்ணா. வரும்போது பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மேடம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பிரச்சனை எதுவுமே இல்லை, நான் பயப்படாது, நான் அஞ்சாது, ஆனால் பிரச்சனை வரும்போது தாங்க முடியாது ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். கோயம்புத்தூர் டைரக்டராக இருந்த நாட்கள், ஒரு நாள் என் ரூமுக்குள்ளாரே கணவன் மனைவி இரண்டு பேர் சேர்ந்து வந்தார்கள். இந்த மனைவி அழுதுட்டு இருந்தார். நான் கேட்டார், ஏன் அழுதுட்டு இருக்க அக்கா? ஃபாதர் எனக்காக ஜெபிக்க வேண்டும் ஃபாதர், ஃபாதர் தாங்க முடியாது ஃபாதர். என்ன அக்கா? ஃபாதர் என்னுடைய தலைக்குள்ளாலே பெரிய ஒரு கட்டி இருக்கின்றது, பிரெயின் டியூமர். டியூமர் அது கேன்சர் தான். கோயம்புத்தூர் ஸ்ரீராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல், குப்புசுவாமி ஹாஸ்பிட்டல், அந்த இடங்களில் எல்லாமே ஸ்கேன் பண்ணிய போது ரிசல்ட் வந்தது. டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்தபோது இந்த டியூமர் கேன்சர் தான். ஃபாதர் டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கு, ஃபாதர் எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் ஃபாதர், வேண்டாம் ஃபாதர், நான் இறந்து போயிடும் ஃபாதர், எனக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த அம்மாவுடைய தலை மீது கரத்தை வைத்து ஜெபித்த போது கடவுள் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, இந்த அம்மாவுக்கு பயத்திலிருந்து விடுதலுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ப்ளீஸ் லார்ட். நோயிலிருந்து விடுதலுக்காக அல்ல, பயத்திலிருந்து விடுதலுக்காக. நோயை குறித்து பயம், அதுதான் முக்கியமான பிரச்சனை. இந்த பயத்திலிருந்து விடுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். நான் சொன்னேன் அக்கா, இங்கே உள்ளிருப்பு தியானம் இருக்கின்றது, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை மதியம் வரைக்கும். நீங்கள் ஒரு வாரம் உள்ளிருப்பு தியானத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும், ஒருவரை கூட்டி வர வேண்டும். நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை தியானத்திற்கு கணவனோடு சேர்ந்து இந்த அக்கா வந்தா, ஒரு வாரம் ஃபுல்லாக உள்ளிருப்பு தியானத்திலிருந்து ஜெபித்தான். இந்த அக்காவுக்கு வந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லி கொடுத்தான், அக்கா இந்த தியானத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது பரிசுத்தாவி இறங்கி வந்து பயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக மட்டுமே நீ ஜெபிக்க வேண்டும். நோயை குறித்து பயம், இந்த பயத்திலிருந்து விடுதலுக்காக மட்டும் நீங்கள் ஜெபித்தால் போதும். வியாழக்கிழமை தியானம் முடிந்து இரண்டு பேரை சேர்ந்து ரூமுக்குள்ளால வந்தார்கள். நான் கேட்டார், அக்கா எப்படி இருக்கு, பயம் இருக்க? இல்லை ஃபாதர், ஆப்ரேஷன் நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த அக்காவுடைய பயம் விட்டு போயிட்டு. ப்ரைஸ் தி லார்ட். என்னிடம் கேட்ட, ஃபாதர் ஆப்ரேஷன் செய்யணுமா? நான் சொன்னேன், திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று மீண்டும் ஸ்கேன் பண்ண வேண்டும், என்ன ரிசல்ட் வந்தாலும் என்னை கூப்பிட்டு சொல்ல வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வாரம் தாண்டி என்னை ஃபோனில் கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாதர் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்தது, ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வந்தது, அந்த ரிசல்ட்டு அந்த தலைக்குள்ளாலே அந்த டியூமர் அந்த கட்டி அங்கே இருக்கின்றது, அதனால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேவை. நான் சொன்னேன், டாக்டர் என்ன சொல்லியது, ஆப்ரேஷன் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் செய்திரு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அன்பாதவர்களே, அதற்கு பிறகு இவரை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அன்பார்ந்தவர்களே, 3 மாதம் தாண்டி என்னுடைய ரூமுக்குள்ளாரே இரண்டு பேர் சேர்ந்து வந்தார்கள்.
கணவன் மனைவி சேர்ந்து வந்தார்கள். அந்த மனைவியிட தலையில் ஸ்கார்ஃபு கட்டி வைத்திருந்தார். அதனால் இது யார் என்று எனக்கு கரெக்டு தெரியாது. நான் கேட்டேன், எதற்காக நீங்கள் வந்திருக்கு, நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கு? இந்த அக்கு கேட்ட, ஃபாதர் உங்களுக்கு என்ன தெரியாதா? நான் சொன்னேன், தெரியாதக்கா, நீங்கள் யார்? ஃபாதர், அன்னைக்கு உங்களுடைய ரூமுக்குள்ளாலே அழுது வந்த மனிதனான், தலைக்குள்ளாலே பிரெயின் டியூமர் கேன்சராக இருந்து அந்த வலியோடு வந்த மனிதனான், சாட்சி சொல்வதற்காக வந்திருக்கு. என்ன சாட்சி சொல்வதற்காக? ஃபாதர், நீங்கள் சொல்லியது கண்டிப்பாக ஆப்ரேஷன் செய்திடு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். ஃபாதர், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. எப்படி? ஆப்ரேஷன் முடிந்து அந்த கொஞ்சம் அந்த டியூமரை அங்கே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பியது. ரிசல்ட்டு வந்த போது டாக்டர் சொல்லியது, அந்த கட்டி கேன்சர் அல்லை. ப்ரைஸ் தி லார்ட். மாத்திரை எதுவுமே தேவையில்லை. ஃபாதர், ஒவ்வொரு மாதமும் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டும். நேற்று மூன்றாவது டெஸ்ட் நடந்தது. டாக்டர் சொல்லியது, இப்பொழுது பிரச்சனை எதுவுமே இல்லை, மாத்திரை எதுவுமே எடுக்க வேண்டாம். அப்புறம் 6 மாதம் தாண்டி மட்டும் டெஸ்ட் பண்ண வந்தால் போதும். ப்ரைஸ் தி லார்ட். கவனியுங்கள், இந்த அம்மாவுக்கு பிரெயின் டியூமர் கேன்சரிலிருந்து விடுதலை கிடைத்தது. எப்போது? முதலாக அந்த அக்காவுக்கு என்ன கிடைத்தது? பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அந்த கேன்சர் நோயை குறித்து பயத்தோடு இருந்த அக்காவுக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. ப்ரைஸ் தி லார்ட். அன்பர்களே, நோயாளிகள் கவனியுங்கள், உங்களுக்கு நோய்களின் விடுதல் வேணுமா? முதலாக உங்களுக்கு தேவை நோய்களின் விடுதல் அல்ல. இந்த நோயை குறித்து பயம் இருந்தால், கவலை இருந்தால், அந்த பயத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். நோயை குறித்துள்ள பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தால் மட்டும் நோய்களிலிருந்து விடுதல் வரும். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்க. நோயாளிகள் அனைவரும் கவனியுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். நோயை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உடல் நலம் கிடைக்குமா கிடைக்காதா, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே, நோயை குறித்து எனக்குள்ளே இருக்கும் பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருமப்பா என்று சொல்லி, எனக்கு விடுதலை தாருமப்பா என்று சொல்லி இப்பொழுது இன்று இரண்டு கரங்களுக்குள்ள உயர்த்தி பிடித்து வாய் திறந்து சப்தமாக ஸ்துதிக்க வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவது பயம், ஒன்று நோய் வரும்போது அதை குறித்து பயம், இரண்டு வாழ்க்கையிலே தகர்வுகளை குறித்து, கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள், அதை குறித்து பயம். விவசாய வேலையில் தகர்வுகள், ஃபேக்டரியில் தகர்வுகள், பிசினஸில் தகர்வுகள், பொருளாதார தகர்வுகள், இவ்வாறு வாழ்க்கையில் தகர்வுகள் வரும்போது அதை குறித்து பயம். இந்த பயத்தில் விடுதலை கிடைக்க வேண்டும். பரிசுத்தாவி இறங்கி வந்தால், பரிசுத்தாவி வரும்போது இந்த பயத்திலிருந்தும் விடுதலை தந்து ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். சப்தமா ஹாலேலூயா, ஹாலேலூயா. சப்தமா ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏசாயா அதிகாரம் 43 இறைவசனங்கள் 1-2. ஏசாயா அதிகாரம் 43 இறைவசனம் 1-2. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். நான் உன்னை படைத்த தெய்வம். ஓகே, யாக்கோபே, உன்னை படைத்தது நான் தான். ஓகே, அஞ்சாதே, அஞ்சாதே. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்குரியவன், நீ நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. இரண்டாவது வசனம் மீண்டும் வாசிப்போம் பிரதர்.
நீர்நிலைகள் வழியாக இதெல்லாமே நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகள். ஓகே வாசிப்போம். நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். ஓகே ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு மேல் பற்றி எரியாது. அதுக்கு வெளிப்பாடு என்னதான், உனக்கு எத்தனை பெரிய எத்தனை சிறிது கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகள் இருந்தாலும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும், குழந்தாய் நான் உன்னோடு இருப்பேன். ஹாலேலூயா ஹாலேலூயா சதமா ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகள் அதை குறித்து பயம், பரிசுத்தாவி வந்தால் இந்த பயம் விட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். விவசாயத்தில் தகர்வுகள், பிசினஸ்ல தகர்வுகள், ஃபேக்டரியில தகர்வுகள், வேலையில தகர்வுகள் அதை குறித்து பயம். ஆனால் பரிசுத்தாவி வந்தால் இந்த பயமும் விட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஃபுல்லா உயர்த்தி பிடியுங்கள். இங்கே நிறைய மக்கள் கஷ்டங்களோடு நஷ்டங்களோடு தகர்வுகளோடு வந்திருக்கு. இப்பொழுது விவசாயத்தில் நிறைய தகர்வுகள். இன்னைக்கு என்னோட ரூமுக்குள்ளாலே இரண்டு ஃபேமிலி அழுது வந்தார்கள். ஃபாதர், விவசாயத்தில் நிறைய தகர்வுகள், நிறைய தகர்வுகள். ஃபாதர் ஜெபிக்க வேண்டும், நிறைய கடன் பிரச்சனைகள் வந்திருக்கு. இரண்டு கரையும் ஃபுல்லாக உயர்த்தி பிடித்து வாய் திறந்த சப்தமா ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா 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 ஸ்துதிக்கட்டு ஹல்லேலூயா 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 ஸ்துதிக்கட்டு ஹல்லேலூயா 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 ஸ்துதிக்கட்டு ஹல்லேலூயா 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 ஹல்ல